கோவில்பட்டி ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை இறுதிக்கட்ட பணிகளை அதிகாரிகளுடன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். மே மாதம் துவக்கத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதாகவும் தகவல் தெரிவித்தார். குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறும் நிலையில் GST சாலையை இணைக்கும் பகுதி வரைபடத்தை தமிழக நெடுஞ்சாலைத் துறையினர் வெளியிட்டனர். இதனையடுத்து பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி நெடுஞ்சாலைத்துறை ரயில்வே துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் கூட்டாக தெரிவிக்கையில், ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை 20 அடி அகலம் கொண்டது. இதில் இருவழியில் இலகு ரக வாகனங்கள் 3.5 மீட்டர் உயரத்தில் கடக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. குரோம்பேட்டை ரயில் நிலையத்தில் மேற்கு பகுதியில் 20% பணிகளும் கிழக்கு பகுதியில் 10% பணிகளும் உள்ளதால் இதனை விரைந்து முடித்து மே மாத துவக்கத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அதற்கான இறுதி வடிவ வரைபடத்தை நெடுஞ்சாலை வெளியிட்ட நிலையில் ஆய்வு நடத்தியதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது 2வது மண்டலக்குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, கவுன்சிலர் புஷ்ரா பானு நாசர், நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் ஐயாதுரை, உதவி கோட்ட பொறியாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.